வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நாளில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வரப்போகுது. ஏற்கனவே சொல்லப்பட்டதான், புதன்கிழமையே சொல்லிட்டாங்க. வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு தளபதி 63 திரைப்படத்துக்கான டைட்டில் என்ன, அதோட ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டுமே வெளியாக போகுது. இரவுலேருந்து ட்ரெண்டாக இருக்கிறது ஹேஷ்டேக். எனவே ஓகே, பரபரப்பாக தளபதி ரசிகர்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம்தான் இந்த விஷயத்தோட. வந்து 2-3 விஷயத்தை பார்க்கலாம். அதாவது ஒன்று, தளபதியோடைய பர்த்டே, அதாவது விஜய்யுடைய பர்த்டே நாளைக்கு சனிக்கிழமை 22ஆம் தேதி. எனவே இதனை முன்னிட்டு கூட நள்ளிரவு 12 மணிக்கு செகண்ட் லுக்கை கூட வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இது ரெண்டையும் சேர்த்து ஏன் ஒரே நாளில் செய்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஒன்று, எத்தனை மணிக்கு எப்போ நாங்கள் இதை வெளியிட போகிறோம் அப்படின்றத பரபரப்பாக காட்டியிருந்தாங்க புதன்கிழமை. அதோடு இன்று வெள்ளிக்கிழமை நாளில் வந்து இன்னும் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. டைட்டில் முக்கியமாக, ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டும் அதோட டைட்டிலும் பரப்பு அப்படின்றது ரொம்ப எதிர்பார்ப்பான விஷயம் தான், அதில் மாற்றம் கிடையாது. அதோடு நாளைக்கும் வந்து செகண்ட் லுக்கை வெளியிடுறாங்க. இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாமா, இல்லை ஃபர்ஸ்ட் லுக்கையும் டைட்டிலையும் வந்து விஜய்யுடைய பர்த்டேயான சனிக்கிழமை நாளிலே வச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் நிறைய கேள்விகள் இருக்கு. இது எப்படி இருந்தால் அந்த வெள்ளிக்கிழமை அப்படின்றது ஃபோர்மேட் இருக்குது அப்படின்றபடியா, அந்த வெள்ளிக்கிழமையில் வெளியிட்டால் தான் அதிர்ஷ்டமோ என்னமோ தெரியல. அதுக்காக கூட அந்த வெள்ளிக்கிழமை மாலை வேலையில் அல்லது வெள்ளிக்கிழமை மதிய வேலையில் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் வெளியிட்டா படங்கள் கூட அப்படி தான் அதிகமாக வெள்ளிக்கிழமையில் தான் வெளியிட்டேன். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் கூட பல படங்கள் வந்து வெளியாகுது, அதுக்கான பிளானிங் கூட நடக்குது. ஈவன் வரப்போகிற அடுத்தடுத்து வரப்போகிற படங்கள் கூட வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையில் தான் வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இப்படி இருக்கும்போது இன்றைய நாளில் தளபதி ரசிகர்கள் வந்து எப்படி இதை வந்து எதிர்பார்க்குறாங்க, அதோட தல அரசியர்கள் வந்து இதில் என்ன நடக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் நாங்களும் வேடிக்கை பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. இது ரெண்டுக்கும் இடையில் இன்றைய நாள் 6 மணிக்கு பிறகு இருக்க போகிற அந்த எதிர்பார்ப்பு, அந்த வரவேற்பு, விமர்சனங்கள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இப்போ இருக்க மிகப்பெரிய கேள்வியும். வருகின்ற தீபாவளிக்கு கண்டிப்பாக தளபதி 63 திரைப்படம் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இதில் எந்த மாற்றங்கள் வருமா அப்படின்றது இன்னும் இதுவரைக்கும் இல்லை. ஆனால் இதுவரைக்கும் தீபாவளிக்கு முதல் வாரத்திலேயே வெளிவரலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்குது. இப்படி இருக்கும்போது தர்பார் திரைப்படம் வந்து ஷூட்டிங்கில் இருக்குது. ஷூட்டிங் வந்து நடைபெற்று கொண்டிருக்கும்போது சில காட்சிகள் வந்து அங்கேருந்து வருது. சூப்பர் ஸ்டாருடைய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கலந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற ஒரு திரைப்படம். ரொம்ப நாளைக்கு பிறகு அவர் வந்து போலீஸ் வேடத்தில் நடிக்கிறார். இதுவும் இரட்டை வேடமான ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இது வருகின்ற 2020ஆம் ஆண்டு பொங்கல் வெளியீடாக இந்த படம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அதோடு சேர்த்து நேர்கொண்ட பார்வை திரைப்படத்துக்கான வேலைகள், ப்ரொமோஷன் வேலைகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இந்த வேலைகளுக்கு மத்தியில் வந்து இன்டர்வியூஸ்லாம் நிறைய போது போனி கவர் அவங்களுடைய இன்டர்வியூஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து கொடுத்துருக்காரு. இனி வரப்போகிற நாட்களில் வந்து தொலைக்காட்சிகள்லையும் அவர் இன்டர்வியூ வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஷூட்டிங்கெல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. அதோடு மட்டுமல்ல, முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று நேற்றைய நாளில் இருந்தது. நேர்கொண்ட பார்வை திரைப்படத்துக்கான தமிழ்நாட்டுக்குரிய தியேட்டர்ஸ் உரிமை வந்து பெரிய அளவில் வாங்குறதுக்கு முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவு அப்படின்னு சொல்ல தெரியலை. கிட்டத்தட்ட 75 கோடியை நெருங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கடந்த வாரத்தில் உங்களுக்கே தெரியும், தளபதி 63 திரைப்படம் வந்து பேசப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கான தியேட்டர்ஸ் உரிமை வந்து கிட்டத்தட்ட 70 கோடி அப்படின்ற மாதிரி. இது கொஞ்சம் அதிகமாக அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் ஒபிஷியலான தகவல் எதுவும் இல்லை. இரண்டுக்குமே, நேர்கொண்ட பார்வையாக இருக்கலாம், தளபதி 63 இருக்கலாம், இரண்டுக்குமே இந்த தமிழ்நாட்டுக்கான ஒபிஷியல் ரைட்ஸ் வந்து யார் எடுக்கிறாங்க, யாருக்கு எவ்வளவுக்கு விற்கப்படுது அப்படின்ற மாதிரி இன்னும் சொல்லப்படலை. பார்க்கலாம், இந்த வாரத்தில் அந்த மாதிரி அப்டேட்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனவே பார்ப்போம், அடுத்தடுத்த வீடியோலையும் இன்னும் பல தகவல்கள் உங்களுக்கு வரும்போது உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். அடுத்த வீடியோலையும் சந்திப்போம், இன்னும் நிறைய 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 செய்திகளோட.